அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். சென்னை நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் ரயிலின் வழக்கமான சேவை நேற்று தொடங்கிய நிலையில் மக்கள் உற்சாகத்துடன் பயணத்தை மேற்கொண்டனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக்ஸ் விளையாட்டுத் தொடரில் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் சுமித் அண்டில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். பாராலிம்பிக் தொடரில் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியான தமிழக வீராங்கனை துளசிமதி முருகேசன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மதுரை அருகே மொக்கத்தான் பாறை கிராமத்தில் வீடுகள் இல்லாமல் மழையிலும் வெயிலிலும் குழந்தைகளுடன் சிரமப்பட்டு வந்த மலைவாழ் மக்களுக்கு மாவட்ட ஆட்சியரின் முயற்சியால் அனைத்து வசதிகளுடன் கூடிய 10 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் காதி மற்றும் கிராம தொழில்களின் வர்த்தகம் ரூபாய் 1.5 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது என மத்திய காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணைய தலைவர் மனோஜ்குமார் தெரிவித்தார். வர்த்தக பயன்பாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான விலை ரூபாய் 38 அதிகரித்து ரூபாய் 1855 விற்பனையாகிறது. வட சென்னையில் மாணவர்கள் படிக்கும் இடம் மற்றும் வீட்டிலிருந்து பணியாற்றுவோருக்கான பணியிடத்தை உள்ளடக்கிய பகிர்ந்த பணியிட மையத்தை இம்மாத இறுதிக்குள் தமிழக முதல்வர் திறந்து வைப்பார் என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு தெரிவித்துள்ளார். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் பொருட்களே இந்திய ராணுவ கேன்டீன்களில் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தகவல் அளித்துள்ளது. ஆந்திரா தெலுங்கானாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இயல்பு நிலை ஸ்தம்பித்துள்ளது. மேலும் மழை வெள்ள உயிரிழப்புகள் 32 அதிகரித்துள்ளது. News. The Tamil Nadu government planning to organize non-mudalvan uyarvukku padi program across state to enroll 2.47 lakh class 12 students who did not pursue higher education. The 19-year-old shuttler Nityashree won the bronze medal in the World Championship in Women's Singles at Paris Paralympics Badminton. Tulasimadi Murugesan has made history. Tulasimadi Murugesan has made history by clinching a silver medal in the women's singles badminton at Paris Paralympics. Dhanush Srikant shattered the world record to win the man's air rifle gold in the second World Deaf Shooting Championship at Hanover, Germany on Sunday.
The State Health Department of Tamil Nadu released a manual. The State Health Department of Tamil Nadu released a manual on standard guidelines for the prevention of dengue and monsoon-related illnesses across Tamil Nadu. Special trains would be operated in Tamil Nadu to clear extra rush of passengers during festivals, said a press release from Southern Railway. Thank you.